ஹே ஃப்ரெண்ட்ஸ், 2023ல் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரீஸ் நம்ம அடுத்த வாரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த 2023 டாப்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் கவர் ஆகும், ஜென்ரல் ஸ்டடீஸும் கவர் ஆகும், அதே மாதிரி லாங்குவேஜும் வந்து கவர் ஆகும். முதல்ல நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக நம்ம அந்த டாப்பிக்கு நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியான டெஸ்ட் வந்து இருக்கும். நம்ம ஓவராலாக ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸை வந்து ஒரு 60 டாப்பிக்காக வந்து பிரிச்சிடலாம். நம்ம இந்த 60 டாப்பிக்கையும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் டாபிக் வைஸாக வந்து படித்து முடிக்கிற மாதிரி வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீதிமன்றம், ஜுடிஷியல், இந்த டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் 8 கிளாஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி 12 கிளாஸ்லேயும் இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டாப்பிக்கான சமச்சீர் PDF, இது வந்து சமச்சீர் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எக்ஸாக்டாக கட் பண்ணி அதுக்கான PDF வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து கொடுத்துருப்போம், அந்த வீடியோ லிங்கும் கொடுப்போம். ஓகே, இந்த ரெண்டு டாப்பிக்கே நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி தனித்தனியாக டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ இந்த டாபிக் வந்து 8 கிளாஸில் வந்து TNPSCSS ஜுடிஷியல் அப்படிங்கிற டாபிக் வந்து 8 கிளாஸில் TNPSCSSல வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தனி டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது, அதுக்கு தனி டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுவீங்க, அந்த டாப்பிக்லேயும் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி லெசனாக வந்து படிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இப்போ வந்து சயின்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைட் லெசனை வந்து எடுத்துக்கிடுவோம், இது வந்து 7th, 8th, 9th, 10th எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 4 பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக படித்து தனித்தனி டெஸ்ட்டாக வந்து எழுதுவீங்க. அப்படி நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், ஃபுல் டாப்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து படிச்சிடலாம். நம்ம அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 127 லெசன் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து டாபிக் வைஸாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த டாப்பிக்கை இன்னும் வந்து ஈஸியாக லெசன் வைஸாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு 2 டாபிக் 3 டாபிக் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதெல்லாம் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும், டாப்பர் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உடனே எல்லா டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணுறதுனால இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆவீங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கே லெசன் வைஸாக பிரித்து படிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து படிச்சிருப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு கதை வந்து 7 கிளாஸ்லேயும் இருக்குது, 12 கிளாஸ்லேயும் இருக்குது அப்படின்னா 7 கிளாஸில் என்ன இருக்கோ அதான் 12 கிளாஸ்லேயும் இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேட்டா வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரே கதையை ஆல்ரெடி 2 படித்து 2 வந்து எழுதியிருப்பீங்க. இப்போ மறுபடியும் 2-3 டாபிக் ஒன்றா சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் வந்து லெசன் பை லெசன், லைன் பை லைன் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக படித்து முடிச்சிருவீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, TNPSC எக்ஸாமில் நிறைய ஃபேக்ட் பேஸ் க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து எல்லா எக்ஸாம்லையும் வந்து பார்த்துருப்போம், ஒரு சில இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். இப்போ வந்து ரீசெண்டாக 2022 முடிஞ்ச Group 4 எக்ஸாமாக இருக்கட்டும், Group 1 எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லேயும் அந்த க்வெஸ்சன் பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆர்டிக்கலுக்கு மேலே வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேக்டெல்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம வந்து 10 ராபிட் ஃபயர் ரவுண்டு டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சனை ஒரு குவிஸாக ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியாது, அப்படி வந்து ஃபஸ்ட் டைம் என்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து அதே க்வெஸ்சனை 2 வந்து பார்க்கிங்க. ஸோ நீங்கள் அப்போ பார்க்கும்போது வந்து ஒரு சில பேருக்கு ஞாபகம் வரும், ஏற்கனவே நம்ம வந்து இந்த க்வெஸ்சனை குவிஸாக அட்டன் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நீங்கள் ஒரே க்வெஸ்சனை 3 டைம், 4 டைம், 10 டைம், 20 டைம் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மறக்காது. நம்ம அந்த கான்செப்டில் தான் நீங்கள் வந்து எல்லா ஃபேக்டையும் ஈஸியாக படிக்கிற மாதிரி 10 டெய்லி டாஸ்க்கு, இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், முக்கிய சரத்துக்கு தனியாக, இயருக்கு தனியாக, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை பேஸ் பண்ணி TNPSCல நிறைய க்வெஸ்சன் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ டைரெக்டாக அதே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதை கொஞ்சம் வந்து உல்ட்டா பண்ணி அதை சார்ந்த க்வெஸ்சன் வந்து நிறைய கேட்பாங்க. நீங்கள் அதையும் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் சயின்ஸ் தனியாக, சோசியல் தனியாக, ஆப்டியூட் தனியாக, இது எல்லாத்துக்குமே வந்து டெய்லி டாஸ்க் ராபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து இருக்கும். இது போக கரண்ட் அஃபயர், அதுக்கப்புறம் Unit 8-9 இதை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்காங்க. ஸோ Unit 8-9 டெய்லி டாஸ்க் ராபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து இருக்கும்.
இது போக வந்து லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு விதமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேபிட் ஃபயர், உடனே உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஆர்டிக்கல் 14 இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து தப்பாக சூஸ் பண்ணாலும் கரெக்டாக சூஸ் பண்ணாலும் அந்த ஸ்பாட்டில் உடனே பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டாக தப்பா இல்லை கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உடனே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை அங்கேயே படிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் அடுத்த க்வெஸ்சன் வந்து போவீங்க. நம்ம வந்து இதுக்கேண்டு தான் பார்த்தோம் அப்படின்னா ரேபிட் ஃபயராக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ லெசன் வைஸ் டெஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இப்போ 100 க்வெஸ்சன் இருக்குது, 50 க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சு கடைசியில் தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக ஸோ 100 வந்து நீங்கள் எத்தனை மார்க்கு, எது கரெக்டு எது ராங்கு அந்த மாதிரிலாம் வந்து வரும். ஆனால் அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டில் அந்தந்த ஸ்பாட்லேயே வரும். ஸோ நீங்கள் உடனே உடனே வந்து எல்லா ஃபேக்ட்டையும் வந்து படிச்சுருவீங்க. அந்த ரேபிட் ஃபயர் டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 க்வெஸ்சன் மேலே வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபேக்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக 10 டைம், 20 டைம், 50 டைம் அந்த மாதிரி அட்டன் பண்ண ஈஸியாக நீங்கள் வந்து எல்லா ஃபேக்டையும் ஃபிங்கர் டிப்ஸில் வந்து படித்து முடிச்சுருவீங்க. இதை சார்ந்தான் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸிமம் க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக நடந்த எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கோங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு க்வெஸ்சனுமே பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபேக்டை பேஸ் பண்ணி அதிகமாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணி படித்து முடித்து கிளியர் பண்ணிடலாம். இது போக நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸில் ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரே டாப்பிக்கை ஒரே போர்ஷனை 10 விதமாக வந்து படித்து ரிவிஷன், டெய்லி டாஸ்க், லெசன் டெஸ்ட், டாப்பர் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சுருவீங்க. ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 160 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். அடுத்தது நம்ம வந்து லாங்குவேஜ் பற்றி வந்து பார்க்கலாம். நம்ம லாங்குவேஜில் முதல்ல பொது தமிழ் வந்து பார்க்கலாம். பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். ஓகே, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பொது தமிழை நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம வந்து 2-2 ஏழாக வந்து டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஸோ வந்து இப்போ முத டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸில் முத 2 இயல், 1ஆம் இயலும் 2ஆம் இயலும் அதை படித்து நீங்கள் வந்து அதுக்கான டெஸ்ட் எழுதிடுவீங்க. நம்ம அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் சமச்சீர் டாபிக் வைஸாக நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ லிங்க் அதுவும் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதை படித்து நீங்கள் வந்து முதல் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. 2ஆம் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 2 இயல். ஓகே, 3ஆம் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்த 2 இயல்க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு 2 டெஸ்ட்டை முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அந்தந்த ஸ்பாட்டில் உடனே உடனே ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து படித்து முடிச்சுருவீங்க. ஸோ 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து இருக்கும். அப்படி வந்து கன்யூஸாக படித்து படித்து 2 டெஸ்ட்டுக்கு ஒருக்க உடனே ரிவைஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஃபுல்லாக தமிழில் 100க்கு 100 நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்கிடலாம். இது போக உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடீஸ் சொன்ன மாதிரி அதே கான்செப்ட் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் தனியாக, உரைநடை தனியாக, அதுக்கப்புறம் வந்து செய்யுள் தனியாக. இது போக வந்து எத்திக்ஸ் புக்கு, 11th 12th எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் வந்து இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழில் வந்து கேட்பாங்க. ஸோ ஜிஎஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேக்ட் வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும் யூனிட் 8க்கெலாம். ஸோ நம்ம வந்து தமிழில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 4 டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெய்லி டாஸ்க் நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், ஃபேக்ட்டு இது எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் தமிழில் ஈஸியாக 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். அடுத்ததாக ஜென்ரல் இங்கிலீஷ். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த சீரீஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆட் ஆகுமா ஆட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4க்கு கிடையாது, குரூப் 2, குரூப் 2A மட்டும்தான் உண்டு. ஸோ குரூப் 2, குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ஒன்று இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் எடுத்துக்கலாம். ஆனால் குரூப் 4க்கு கட்டாயம் தமிழ் மட்டும்தான் வந்து உண்டு. ஸோ அப்போ எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்து தமிழ் வந்து கட்டாயமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ மட்டும் தமிழுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 2023 எக்ஸாமில் முதல்ல குரூப் 2 வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜென்ரல் இங்கிலீஷையும் உடனே இந்த பிளான்லேயே வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு இதிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், லாங்குவேஜில் பொது தமிழ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ வந்து 2023 குரூப் 2 ஃபஸ்ட் எக்ஸாம் வந்தது அப்புறம் நம்ம வந்து உடனே இதிலே வந்து ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து உடனே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 வாரம்தான், ஃபுல் சிலபஸை படித்து முடிச்சிடலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் PDF வந்து கொடுத்துருப்போம்.
அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல், டாபிக் வைஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து கிடச்சிரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டே ஒன்னுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த டே ஒன்னுக்கான அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓவரால் அந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பொதுத்தமிழ் எல்லாமே சேர்ந்து ஒரு 220 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து கவர் ஆகும். ஓவராலாக ஒரு 30,000 கொஸ்டின் மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும். சமச்சீர் புக் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மெயின் சோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து சமச்சீர் புக்கை வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு எழுதும் போதே அந்த சமச்சீர் புக்கில் பாசிபிளாக என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்க முடியும் அந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே கொஸ்டினாக வந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோன்னா அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி வேறு என்னென்ன ஃபேக்ட்லாம் இருக்குது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி வேறு என்னென்ன ஃபேக்ட்லாம் இருக்குது, மற்ற 3 ஆப்ஷனை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கலாமா, இந்த மாதிரியான ஃபேக்ட் எல்லாமே நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி வந்து ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே இன்னும் 10 விதமான ஃபேக்ட் வந்து படிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சமச்சீர் லெசனை படித்ததுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். சமச்சீர் லெசன் தான் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு உங்களுக்கு மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணும். சமச்சீரை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் வந்து லெசன் வைஸாக டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக வந்து இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் எப்போனாலும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்தோடனே ரைட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்கள் மார்க் என்ன எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் வரைக்கும் எப்போனாலும் ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி படித்து வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு ஒன்றுக்கான டாபிக் வீடியோ அதுக்கான சோர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து இருக்குது, டே ஒன் ஆஃப் டாப்பர்ஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி. இதோட டெஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 1st டெஸ்ட்டு 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், லாங்குவேஜ் ரெண்டுமே சேர்த்து வந்து 899 ரூபீஸ். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப், உங்கள் மெயில் ஐடி ரெண்டும் சேர்த்து மெசேஜ் அனுப்புங்க. ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் ஆப்பில் பே பண்ணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பீம் அந்த மாதிரி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.